Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சன்னா கிரேவி. அதற்கு தேவையான பொருட்கள் சன்னா 1 கப், பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசால் தூள், கறிவேப்பிலை, முந்திரி, வெண்ணெய், ஜீரகம், எண்ணெய் உப்பு கொத்தமல்லி இலை சுண்டலை ஃபர்ஸ்ட் 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கிறோம் ஒரு குக்கரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி சிறிதளவு கல் உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் அது வதங்கினது ரெண்டு தக்காளியும் அதிலேயே சேர்த்து நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்க பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் அதுக்குள்ள ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கி ஆற வச்சப்பின் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம் இப்போ சன்னா வெந்துருச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம் அதுலேயே ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி ஜீரகம் போட்டு அது பொறிஞ்சு வந்த வாட்டி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறோம் அது வதங்கின வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் அது நல்லா வதங்கின வாட்டி மஞ்சத்தூள் சிறிதளவு கறி மசால் தூள் 1 ஸ்பூன் நல்லா போட்டு வதக்கிக்கிறோம் அது கூடயே மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு நன்றாக வதக்கிக்கிறோம் கருவேப்பிலை சிறிதளவு போட்டு நன்றாக வதக்கிறோம் இப்போ அத்துடன் நம்ம அரைச்சி வச்ச டேஸ்ட்டி அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடறோம் கொதித்த பிறகு நம்ம வேக வச்ச சன்னாவையும் அதிலேயே போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம் அது கொதி வந்த பிறகு கொத்தமல்லி இலை சிறிதளவு போட்டு நல்லா தூவிக்கிறோம் இப்போ சுவையான சன்னா கிரேவி ரெடி